அக்டோபர் 28, 2024 வானத்தில் பகல் நேரத்திலேயே வால் நட்சத்திரம், அதாவது அண்ட பனிப்பாறை என்று சொல்லப்படும் வால் நட்சத்திரம், இது போன்ற ஒரு வால் நட்சத்திரம் வெறும் கண்களுக்கு அதுவும் பகல் நேரத்திலேயே கூட தெரியும் என்று நம்பிக்கையாக யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மற்றும் நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்திருந்தது. அதை எதிர்பார்த்து உலகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வான் இயற்பியல் ஆராய்ச்சியில் ஆர்வம் உள்ள அனைவரும் தொலைநோக்கி வழியாகவும் வெறும் கண்களாலும் பார்க்க பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அதற்கிடையில் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் அந்த வால் நட்சத்திரத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வால் நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு மாற்றம் நடப்பதை கண்டுபிடித்தார்கள். அது என்ன நடந்தது, இப்பொழுது அந்த வால் நட்சத்திரம் என்ன ஆனது, நாம் வரும் நாட்களில் அந்த வால் நட்சத்திரத்தை வெறும் கண்களால் பார்க்க முடியுமா என்று பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். இந்த தீபாவளி லீவை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக, அதுவும் ஒரு ட்ரிப் போல், விண்வெளியில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ், கேலக்ஸி, நெபுலாஸ், ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய தொலைநோக்கி காவலூரில் இருக்கக்கூடிய ஜவ்வாது ஹில்ஸ் வைணுபாபு அப்சர்வேட்டரியும் பார்க்க நீங்கள் விருப்பம் இருந்தால், நாங்கள் இப்போது ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம். வரும் சனிக்கிழமை 2/11/2024 விருப்பம் இருக்கவங்க உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 28 வால் நட்சத்திரத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த விஞ்ஞானிகள் அந்த வால் நட்சத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக சூரியனுக்கு மிக அருகில் சென்று கொண்டுள்ளதை கவனித்தார்கள். உடனடியாக SOHO சோலார் அண்ட் ஹீலியோஸ்பெரிக் அப்சர்வேட்டரி என்ற சூரியனை ஆராய்ச்சி செய்யும் தொலைநோக்கியை கொண்டு இந்த வால் நட்சத்திரத்தை கவனிக்கலாம் என்று முடிவெடுத்தார்கள். உடனடியாக நாசா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சி இணைந்து இயக்கி கொண்டிருக்கும் இந்த SOHO டெலஸ்கோப்பை கொண்டு சூரியனை நோக்கி ஆராய்ச்சி செய்ய தொடங்கினார்கள். அப்பொழுது எதிர்பார்த்தது போலவே இந்த வெறும் கண்ணுக்கே தெரியக்கூடிய அந்த வால் நட்சத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக சூரியனுக்கு மிக அருகில் செல்வதை கவனித்தார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த வால் நட்சத்திரம் மிகவும் அருகில் சென்று விட்டதால் சூரியனின் அதீத வெப்பத்தால் அந்த வால் நட்சத்திரம் அப்படியே கரைந்து சாம்பலாகி போவதை துல்லியமாக படம் பிடித்து அசத்தினார்கள். இதோ அந்த தத்ரூபமான காட்சியை பாருங்கள். இந்த வால் நட்சத்திரம் அக்டோபர் 23 தான் பூமிக்கு மிக அருகில் வந்தது. அந்த சமயத்தில் நாம் ஏன் இதை பார்க்க முடியவில்லை என்று கேட்கலாம். அந்த நேரத்தில் இந்த வால் நட்சத்திரத்தின் காணக்கூடிய ஒளி வரம்பு, அதாவது விஷுவல் மேக்னிடியூட்னு சொல்லுவாங்க, 8.7 என்ற ஒரு ரேஷியோவில் தான் இருந்துச்சு. அதாவது விஷுவல் மேக்னிடியூட் 8.7 வந்துட்டு நாம் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, குட்டி குட்டி டெலஸ்கோப்புக்கும் தெரியாது. இதை பவர்ஃபுல் டெலஸ்கோப்ஸ் வச்சு பார்த்தா கண்டிப்பாக பார்க்கலாம். அப்படி தான் இந்த வால் நட்சத்திரத்தை அக்டோபர் 23 கண்காணிச்சுட்டே வராங்க. ஆனால் கண்காணிக்கும் பொழுதே அந்த வால் நட்சத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய அந்த பாடி சொல்லுவாங்க, அவுட்டர் பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ் எல்லாமே அதிவேகமாக உருகி கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகிறத கவனிக்கிறாங்க விஞ்ஞானிகள். அப்போ தான் உடனடியாக கவனிக்கிறாங்க, இந்த வால் நட்சத்திரம் மிக வேகமாக சூரியனுக்கு அருகில் போயிட்டு இருக்கு, அதனால் அது சீக்கிரமாக எரிஞ்சு சாம்பலாகக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்குதுன்னு விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் நம்பினாங்க. அவங்க நம்பினது போலவே தான் அக்டோபர் 28 SOHO டெலஸ்கோப் எடுத்த அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா வால் நட்சத்திரம் தூரத்திலிருந்து வரும்போது நல்ல பிரைட்டாகும், இன்னும் கொஞ்சமாக நெருங்க 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 சூரியனுக்கு நெருக்கமாக நெருங்கும் பொழுது அந்த வால் நட்சத்திரம் அப்படியே எரிஞ்சு சாம்பலாகி காணாமல் போகிறதையும் நாம் அந்த வீடியோ காட்சியில் பார்த்துருந்தோம். இந்த வால் நட்சத்திரத்தை செப்டம்பர் 27 தான் ஹவாயில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டு டெரஸ்ட்ரியல் இம்பேக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் அட்லஸ் என்ற ஒரு இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அந்த டெலஸ்கோப்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வால் நட்சத்திரம் வந்துட்டு ரியூட் சன் கிரேசர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் வரக்கூடிய ஒரு வால் நட்சத்திரம் காமெட். இது வந்து ஏன் அந்த ஃபேமிலியில் சொல்கிறாங்கன்னா, இதனுடைய அந்த ஆர்பிட்டல் பாத் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்பாதை, ஒரே மாதிரியான சுற்றுப்பாதையை தான் இது பின்பற்றும், எதுக்காகவும் மாற்றிக்காது. ஒவ்வொரு 500 முதல் 800 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் சூரியனுக்கு மிக அருகில் வந்து போயிடும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ இது 500 வருஷம் ஆர்பிட்டில் இருக்குன்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி வந்து போயிருக்கு. என்ன அந்த சமயத்தில் வந்து இந்த வால் நட்சத்திரம் சூரியனுக்கு ரொம்ப அருகில் போகாமல் தப்பிச்சிடுச்சு. ஆனால் அந்த சமயத்தில் இந்த வால் நட்சத்திரம் ஒரு பெரிய பீஸாக இருந்திருக்கு,
அந்த பீஸில் வந்துட்டு சூரியனுடைய அதீத வெப்பத்தால் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகள் உடைஞ்சி செதறினதாகவும் அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியாக இது பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் 800 வருஷமோ இல்லை 500 வருஷம் கழித்து திரும்பவும் நம்ம சூரியனுக்கு அருகில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியின் கட்டுரையாக இதை வெளியிட்டாங்க. இது சரியாக சொல்லணும்னா கிமு 317க்கு முன்னாடி இந்த வால் நட்சத்திரம் வந்து போயிருக்கு, அதுக்கப்புறம் இப்போதான் திரும்ப வந்திருக்கு. இந்த வால் நட்சத்திரம் மற்ற வால் நட்சத்திரங்கள் போலவே ஒரு அழுக்கான டஸ்ட் ஐஸ் பால்னு சொல்லலாம். இந்த C/2024 S1 அட்லஸ் சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது நம்ம பூமி மற்ற கிரகங்கள்லாம் உருவாகின காலகட்டத்தில், பூமியாகவோ மற்ற கிரகங்களாகவோ உருவாகாத மிச்ச மீதி வாயுக்கள், தூசுகள், பாறைகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் ஒரு காமெட்டாக இந்த வால் நட்சத்திரம் உருவாகி இருக்கணும். சில வால் நட்சத்திரங்கள் அதாவது பீரியாடிக் காமெட்னு சொல்லுவாங்க, வெறும் 50 வருஷமோ 100 வருஷமோ 500 வருஷம் 800 வருஷம் இப்படி குறிப்பிட்ட ஒரு குறுகிய எண்ணிக்கையில் வந்து போச்சுன்னா அது வந்து ஷார்ட் பீரியட் காமெட்னு சொல்லுவாங்க. சில வால் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா லாங் பீரியட் காமெட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் 1000கணக்கான வருஷம் மில்லியன் கணக்கான வருஷம் ஒரு முறை தான் சூரியனுக்கு அருகில் வந்து போகும். அதில் பிரபலமாக காமெட் ஹேலி த காமெட்னு ஒரு காமெட் இருக்குது, ஹெட்மன் ஹேலி தான் கண்டுபிடிச்சாரு. அந்த ஹெட்மன் ஹேலி கண்டுபிடிச்ச வால் நட்சத்திரம் ஒவ்வொரு 75 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம பூமிக்கு மிக அருகில் வந்து போகும். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க C/2023 A3 சுச்சிங்சன் அட்லஸ் என்ற ஒரு வால் நட்சத்திரம் வெறும் கண்ணுக்கே அவ்வளோ அழகாக சூரியனுக்கு அருகில் தெரிஞ்சிட்டு இருந்தது. சூரியன் மறைந்த பிறகு பார்த்தோம், அதுக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் பார்த்துருந்தோம். ஸோ அது ரெண்டு பிக்சருமே நான் எடுத்திருக்கேன். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வந்த அப்போ நான் எடுத்திருந்த பிக்சர் இது, சூரியன் மறைந்த பின்பு நம்ம கண்களுக்கு தெரியும் பொழுது எடுத்திருந்த பிக்சர் இது. உலகம் முழுவதும் நிறைய இடங்களில் இதை பார்த்துருந்தாங்க, பார்த்து ரசித்தாங்க. நான் பிறந்து என்னுடைய வெறும் கண்ணாலேயே நான் பார்த்து ரசித்த ஒரு வால் நட்சத்திரம்னா அது கண்டிப்பாக இதுதான். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லோருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.